Hi everyone, I'm Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12ல இருக்கக்கூடிய 4th போமான A Thing of Beauty தான் பார்க்க போறோம் which was written by John Keats. இந்த போமோடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா God கிரியேட் பண்ண அழகான விஷயங்கள் நம்ம சேடா இருக்கும்போது எப்படி அது நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்றது தான் இந்த போம்ல நமக்கு சொல்லிருக்காங்க. நம்ம சேடா இருக்கும்போது இல்ல டிப்ரஸ்டா ஃபீல் பண்றப்போ கடவுள் உருவாக்கின அழகான விஷயங்களை பார்க்கும்போது அந்த சேட்னஸ் எல்லாம் போகிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த போம்லயும் ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த போம் பாத்தீங்கன்னா எண்டிமியன் ஒரு போம்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அதுவுமே ஜான் கீட்ஸ் எழுதினது தான். அந்த எண்டிமியன் போமோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷெப்பர் அவருடைய நேம் எண்டிமியான். அவரு அவருடைய லவ் தேடி போறாரு. அப்ப போகும்பொழுது கடவுள் உருவாக்கின எல்லா நேச்சரையும் பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய லவ் அவரு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் அந்த போமுடைய கதை. இதுல இருந்து தான் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. சரி வாங்க நம்ம போம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். A Thing of Beauty was written by John Keats. He was born in 1795 in London and died in 1821 in Rome. இவருடைய 25th வயசுலயே டிபியால இவரு இறந்து போயிட்டாரு. இவர் ஒரு ரொமான்டிக் போயட்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ரொமான்டிக் போயட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல போம் எழுதினவங்க தான். அதாவது ஃப்ரம் 1800 டு 1850 இதுக்குள்ள போம் எழுதியிருக்கவங்க எல்லாருமே ரொமான்டிக் எராஸ்ல வருவாங்க. ஸோ நம்ம போயட்டும் ரொமான்டிக் எரால வராரு. இவருடைய போயட்ரி எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதிகமா சென்சேஷனல் இமேஜினரி இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது அழகான விஷயங்களை நல்லா போர்ட்ரேட் பண்ணுவாருன்றத சொல்றாங்க. சரி நம்ம போமோடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அழகான விஷயங்களுக்கு பின்னாடி போகாம மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், ஹேட்ரட், டார்க் டிசையர், கிரீடி, நெகட்டிவிட்டி, கெட்ட எண்ணங்கள் இத மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு சேட்னஸ் அண்ட் க்ளூம் தான் கிடைக்குதுன்னு சொல்றாரு. அதாவது நெகட்டிவான விஷயங்கள் தான் அவங்களை சார்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீட்ஸ் என்ன சொல்றாருன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் என்னென்னு சிலதை சொல்றாரு. அழகுன்றது ஒருத்தவங்க அவங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம கடவுள் உருவாக்கின சன், மூன், ட்ரீஸ், வாட்டர் ஸ்ட்ரீம், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஷிப்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. இது எல்லாமே கடவுள் உருவாக்குன ஒரு அழகான விஷயங்கள்னு சொல்றாரு. கடவுள் உருவாக்குன எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸ். இப்போ ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ராக்னன்ஸ் தருது. த ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் வாட்டர், இது வந்து நமக்கு சம்மர் டைம்ல ரொம்ப சூடா இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீம் வாட்டர் நமக்கு கூல்னஸ் தருதுன்னு சொல்றாரு. இதே மாதிரி கடவுள் உருவாக்குன எல்லா விஷயங்களும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான திங்குன்னு நமக்கு சொல்றாரு. அதற்கப்புறம் நம்ம நிறைய பிரேவ் சோல்ஜர்ஸ் பத்தி கேட்டிருப்போம். அதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஸ்பைரிங்கான ஒரு தாட்னு சொல்றாரு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் கடவுளால உருவாக்கப்பட்ட அழகான விஷயங்கள் எதுவுமே அழியவே அழியாதுன்னு சொல்றாரு. கடவுள் உருவாக்கின இந்த மாதிரி அழகான விஷயங்கள் பியூட்டிஃபுல்லான திங்ஸ், இதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய சோகத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா திரும்ப இந்த உலகத்துல நம்மள வாழ வைக்கிறதுன்னு சொல்றாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா கூட இப்ப லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன்ஸ்க்கு போயிடலாம். இந்த போம்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். வேணும்னா நீங்க புக் மேலேயே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். A Thing of Beauty was written by John Keats. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but will keep a bower quiet for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. பாவர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேடி பிளேஸ் அண்டர் த ட்ரீ. இந்த ஸ்டான்ஸாவில் நம்ம போயட் என்ன சொல்ல வர்றாருன்னா பியூட்டி ஸ்டேஸ் ஃபார் எவர், இட் நெவர் ஃபேட்ஸ் அவே. அழகுன்றது எப்பவுமே வந்து தீராது, அது அதிகமாயிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. நாட்கள் ஆக ஆக அது அந்த அழகுன்றது அதிகமாயிட்டே தான் போகும், அது எப்பவுமே குறையாதுன்னு சொல்றாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போயட் வந்து அழகை எது கூட கம்பேர் பண்றாருன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மரம் அதோட ஷேடு கீழே எல்லா கிரியேச்சரும் பீஸ்ஃபுல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டான்ஸால யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஏ ஏ பி பி சி அலிட்ரேஷன்.
sleep and sweet. Vanga next stanza ku poidalam. Therefore on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Spite of despondence of the inhuman dearth of the noble natures of the gloomy days of all the unhealthy and over darkened ways made for our searching. Yes, in spite of all, some shape of beauty move away the pall from our dark spirits. In the stanza le morrow, the following day. Next, reading surround. Despondence, depressed. Gloomy, sad. In the stanza ல நம்ம poet என்ன சொல்றாருன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு சோகமா இருந்தாலும் அடுத்த நாள் நம்மள புத்துணர்ச்சியா வச்சிருக்குன்னு சொல்றாரு. லைக் சேட் மூமெண்ட், க்ரூஷியல் பீப்புள், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு நம்ம மறக்கிறதுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம poet முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் இல்லைன்னா நம்ம உலகமே முழுக்க முழுக்க க்ரூவல் பீப்பிள், கெட்ட எண்ணங்கள் உடைய மக்கள், சேட்னஸ் சேட் ஃபீலிங், இதுதான் நம்மளை சுத்தி இருக்கும்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக தான் கடவுள் வந்து இந்த சேட்னஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நமக்காக கிரியேட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டான்ஸாவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லிட்ரரி டிவைசஸ் alliteration, band, bind, b, b, and noble, nature, n, some, shape, yes. மெட்டபோர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீதிங் அ ஃப்ளவரி பேண்ட், அதாவது ஆக்சுவலி ஃப்ளவர் எப்படி மாலையில் அழகாக சுற்றி இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி கடவுளால் உருவாக்கப்பட்ட பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் டான்ஸாக்கு போயிடலாம். சச் த சன் த மூன் க்ரீ ஓல்ட் அண்ட் எங் ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேரி பூன் ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் டிராஃபடல்ஸ் வித் அ க்ரீன் வேர்ல்ட் தே லிவ் இன் அண்ட் கிளியர் ரில்ஸ் தட் ஃபார் தெம்செல்ஸ் கூலிங் கன்வெர்ட் மேக் ஜெயின்ஸ் the hot season the mid forest break. In the stanza ul irakkudiya difficult word boon blessings rills a small stream break a process to slow down. In the stanza ul nama poet kadavulala uruvaakkapatta alagana vishayangal enna nenu silada solraaru, adhaavadhu sun moon trees flowers like daffodils rivers. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள்லாம் கடவுள் நம்ம சோகமா இருக்கக்கூடாது, நம்ம சோகத்திலிருந்து வெளியில வரணும்னு உருவாக்கியிருக்காருன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான அழகான விஷயங்கள் கடவுள் உருவாக்கும் பொழுது அதோடைய நன்மைகளும் இருக்குன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், மரங்கள் ஷேட் தருது, ஃப்ளவர்ஸ் தருது, ஃப்ரூட்ஸ் தருதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சம்மர் டைம்ல நமக்கு கூல்னஸ் தருது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நமக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஸ்டான்ஸாவில் லிட்டரரி டிவைசஸ் அலிட்ரேஷன் ஸ்ப்ரோட்டிங் ஷேரி simple sheep ellame yes cooling covert see. சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு போயிடலாம். ரிச் வித் அ ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மாஸ்க் ரோஸ் பிளாசம் அண்ட் சச் டூ இஸ் தி கிராண்டியர் ஆஃப் த டூம்ஸ் வி ஹாவ் இமேஜின் ஃபார் த மைட்டி டெட் ஆல் லவ்லி டேல் தட் வி ஹாவ் ஹியர்ட் ஆர் ரெட் அண்ட் எண்ட்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மோர்டல் ட்ரிங்க் போரிங் அண்ட் டு அஸ் ஃப்ரம் த எவன்ஸ் பிரிங். இந்த ஸ்டான்ஸாவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட் கிராண்டியர் ஹை ரேங்க் ஆர் சோஷியலி இம்பார்ட்டன்ட் மைட்டி எனார்மஸ் இம்மோர்டல் நெவர் டைங் பிரிங் எட்ஜ். இந்த ஸ்டான்ஸாவில் நம்ம போயட் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் சிலதை சொல்கிறாரு. அதாவது அழகாக இருக்கக்கூடிய மஸ்க் ரோசஸ் அது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸ் தருதுன்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் நம்ம மைட்டி வாரியர்ஸ் நம்ம நாட்டுக்காக போராடுன நிறைய வாரியர்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம் நிறைய கதை. அந்த கதைலாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், அதுவுமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அழகான விஷயங்களும் கடவுள் நமக்காக கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்றாரு. இதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்றாரு. அதற்காக தான் இம்மோர்டல்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இம்மோர்டல்னா பாத்தீங்கன்னா சாவே கிடையாதுன்னு அர்த்தம். சோ நம்ம போயட் வந்து இந்த கடவுள் உருவாக்கின அழகான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அழிவே கிடையாது சாவே கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த கடவுளால உருவாக்கப்பட்ட அழகான விஷயங்கள் தான் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில சோகமா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம மறுபடியும் இன்ஸ்பயர் பண்ணி நம்மள வாழ வைக்கிறதுன்னு போயட் சொல்றாரு. இந்த ஸ்டான்ஸாவில யூஸ் பண்ணிருக்கக்கூடிய போயட்டிக் டிவைசஸ் ஹாவ் ஹியர் ஹெச். இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸாவில ரைமிங் ஸ்கீமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எவர் நெவர் கீப் ஸ்லீப் dead red இந்த மாதிரி ரைமிங் ஸ்கீமுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதற்கப்புறம் மெட்டஃபர் இம்மோர்டல் ட்ரிங்க்ஸ்
இம்மோர்டல் ட்ரிங்க்ஸ் எது கூட கம்பேர் பண்றாருனா பியூட்டிஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆர் ஃபாரெவர் லைக் a never ending portions of the drink. கடவுளால உருவாக்கப்பட்ட எல்லா பியூட்டிஃபுல்லான விஷயங்களுக்கும் அழிவே கிடையாது. இந்த நேச்சர் எதுக்குமே அழிவே கிடையாதுன்னு அவரு சொல்றாரு. போம்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், அதாவது போயட் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் சிலது நான் சொல்றேன். நீங்க வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. சன், மூன், ஷேடி ட்ரீ, beautiful daffodil flowers, stream of water, beautiful fragrance of rose, tales of heroic men who sacrificed their life, pain and sufferings enna solraruna, desire to offend others, hopelessness, lack of noble men, bad health, unhappiness, gloom, darkness, இதெல்லாம் வந்து sufferings and pains னு சொல்றாரு. கண்டிப்பா இந்த poem உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Thanks for watching this video. Have a nice day.